நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 68 பற்றி ஒரு சின்ன அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தளபதி 68 படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இது வரைக்கும் எந்த நியூஸும் வரலனாலும் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் அட்லீ தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இருக்குது. அதுக்கான ஆப்வியஸ் ரீசன், தளபதி ஒரு 1 இயருக்கு முன்னாடி அட்லீ அவர்களோட ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. தென் ரீசெண்டாக கூட அட்லீ, நெல்சன், லோகேஷ்னு மூணு பேருமே ஒன்றா தளபதியை மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கூட பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக தளபதி 68 அட்லீ தான் மோஸ்ட்லி பண்ணுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. சோ நேத்து ட்விட்டர்ல அமேசான் பிரைம் அக்கவுண்ட்ல இருந்து பிகில் ராயப்பனோட கதையை ஃபுல் படமா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்வீட் போட்டாங்க. சோ அந்த ட்வீட்டுக்கு டைரக்டர் அட்லீ அவர்கள் போயிட்டு செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராயப்பன் ஸ்டைல்லயே ரிப்ளை பண்ணிருக்காரு. சோ இவர் இப்படி ரிப்ளை பண்ணதுல இருந்து தளபதி 68 தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ராயப்பன் கேரக்டர் பிகில்ல சூப்பரா ஒர்க் ஆன கேரக்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா தளபதிக்கு மேக்கப்ல இருந்து பாடி லாங்குவேஜ் வரைக்கும் ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் ஒர்க் ஆயிருந்துச்சு. சோ மெஜாரிட்டி ஃபேன்ஸுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட்லீ அவர்கள் இதை சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஆல்ரெடி ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆன டைம்லயே ஒரு ஃபேன் இந்த மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்குமே அட்லீ அவர்கள் பண்ணிட்டா போச்சுன்னு தான் ரிப்ளை பண்ணாரு. சோ அதனால கண்டிப்பா அவர் அதை சீரியஸா எடுத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஓபனா சொல்லணும்னா, அட்லீ டைரக்ட் பண்றாருன்னும் போது ஒரு செட் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ் பயப்படுவாங்க, இன்னொரு செட் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ் பயங்கர சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரெண்டு செட் ஆஃப் ஃபேன்ஸுக்கும் வேற வேற டேஸ்ட். சோ அது ரெண்டுலயுமே தப்பு இல்ல. சோ இந்த ரெண்டு செட் ஆஃப் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னா அட்லீ பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், ஒரு 2-3 நல்ல ரைட்டர்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு தளபதி 68 கதையை எழுதணும். ஏன்னா அட்லியோட பிளஸ் பாயிண்ட் மேக்கிங், அதுவே மைனஸ் பாயிண்ட் ரைட்டிங். அதாவது அவரோட படத்தோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா மேக்கிங்ல செம பிரம்மாண்டமா இருக்கும், பட் ஸ்டோரியா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. சோ அவரோட கேப்பபிலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் நல்லா பண்ணிடுவாரு, தெரியல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும், செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிட்டே வரும். தென் மெர்சலையும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அண்ட் பிகில்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் சொதப்பல், பட் செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணிருப்பாரு. அண்ட் ஆல்ரெடி அட்லீ அவர்கள் ரமணகிரி வாசன் அப்படின்ற ஒரு ரைட்டரை வச்சுக்கிட்டு தான் தெரி, மெர்சல், பிகில்னு மூணு படமுமே பண்ணாரு. பட் இருந்தாலுமே இன்னும் ஒரு 2-3 ரைட்டர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அவ்வளவு கூடிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்றாருன்னும் போது தாராளமா ஒரு 4-5 ரைட்டர்ஸ் வச்சுக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா ஒரு படம் சரியா போகலனாலும் அவரோட சேலரி பட்ஜெட்னு எல்லாமே குறையும். சோ ஒரு 4-5 ரைட்டர்ஸ் வச்சுக்கிறதுல பெருசா அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல. அண்ட் படத்தோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த படத்துக்கு சேலரியும் பட்ஜெட்டும் இன்னும் அதிகமாகும். அண்ட் தளபதி இன்னும் ப்ராப்பரா ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணல. சோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லீ அவர்களை பிடிச்சவங்களுக்கு இது ஹாப்பி நியூஸ் தான். பட் அட்லீனா பயப்படுற தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணா ஓகேவா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.